குமரிக்கண்டம் என்பது உண்மைதானா என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, குமரிக்கண்டமும் லிமோரியா கண்டமும் ஒன்றுதானா என்கின்ற கேள்வி இன்னொரு புறம் இருக்க, வரலாற்று பதிவாக விளங்கிக் கொண்டிருக்கும் சங்க காலத்து இலக்கியங்கள் குமரிக்கண்டம் இருந்தது என்பதை அழுத்தமாகவே பதிவு செய்திருக்கின்றன. அறிவியல் ஆய்வாளர்களும் கூட பல்வேறு ஆய்வுகள் மூலமாக மிகப்பெரிய நிலப்பரப்பு கடலால் விழுங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுவது ஏற்புடையதே என்று சந்தேகமே இல்லாமல் கூறுகின்றார்கள். இப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் சில ஆதாரங்களோடு குமரிக்கண்டம் இருந்தது உண்மைதானா என்பது குறித்தான பல தகவல்களை இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். குமரிக்கண்டம் எனும் நாவலந்தீவு இருந்தது உண்மைதான் என்று ஓங்கி உறக்க கூவ முடிகிற அளவிற்கு பல ஆதாரங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இதுவரை அப்படி எத்தனையோ ஆதாரங்கள் நாம் பார்த்துவிட்டோம். அவற்றிலும் இன்னும் வேறு வகையான ஆதாரங்களையும் இப்போது நாம் பார்க்கலாம். இந்திய தொல்துறையால் 55,000 மேற்பட்ட கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் பாதிக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டவை அனைத்தும் தமிழ் எழுத்துக்கள். பிராமி வடிவில், வட்டெழுத்து வடிவில் இன்றைய தமிழ் எழுத்து வடிவில் காணப்படுகின்றன என்பது நாம் பெருமைப்படும் கொள்ளும் ஒரு தகவலா அமைஞ்சிருக்குது. மதுரை அருகே மாங்குளம் என்னும் கிராமத்தில் ஒரு குகையில் சுவரில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு 1966 கண்டுபிடிக்கப்பட்டது. பாண்டியன் நெடுஞ்செழியன் சமணத்துறவிகளுக்கு நன்கொடை வழங்கியது குறித்த செய்தியை அது குறிக்கிறது. இந்த கல்வெட்டின் காலம் கிமு 2 நூற்றாண்டு. இதே மாதிரி கலிங்கத்து மன்னர் காரவேலனின் அதிகும்பா எனும் கல்வெட்டு பாண்டிய மன்னனிடமிருந்து கப்பமாக வந்த அணிகலன்கள் மற்றும் யானைகள் பற்றி பொறிக்கப்பட்டுள்ளது. கல்வெட்டு காலத்துக்கு 113 முன்பு தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பு ஒன்று இருந்தது என்றும் இவற்றிலிருந்து நம்மளால் காணப்படுகிறது. இது கிமு 2 நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகளாக இருக்கின்றன. இதே மாதிரி சேர சோழ பாண்டியர் மற்றும் அத்தியமான் ஆகியோரின் ஆட்சி நடைபெற்றது எனும் தகவலை அசோக சக்கரவர்த்தியின் 2 மற்றும் 13 தூண்களிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. சென்னை அருகே அதரம்பாக்கம் என்ற இடத்தில் 1500,000 முன்பு பயன்படுத்தப்பட்ட கற்களால் ஆன கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பூம்புகாரில் நடைபெற்ற கடல் அகழ்வாய்வில் முடிவில் அதன் காலம் கிமு 300 முதல் கிபி 300 வரை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. 2011 பழனிக்கு அருகில் பொருந்தல் எனும் கிராமத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் நெல்மணிகள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள மண்கலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் வைரமணி என்ற தமிழ் எழுத்துக்கள் காணப்பட்டன. பின்னர் அமெரிக்காவில் ஆக்சிலேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி என்னும் முறையில் நடத்தப்பட்ட கார்பன் டேட்டிங் காலக்கணிப்பில் இது கிமு 490 முற்பட்டது என்று கண்டறியப்பட்டது. இதே மாதிரி 1970 குர்கையில் நடத்தப்பட்ட ஆய்வில் அங்கு தமிழர்கள் வாழ்ந்த காலம் கிமு 780 என்று கணிக்கப்பட்டுள்ளது. பாலி மொழியில் எழுதப்பட்ட இலங்கையின் புனித நூலாக விளங்கும் மகாவம்சம் சிங்கள மன்னர் விஜயன் குலசேகர பாண்டியனின் மகளை மனம் முடித்தார் என்ற செய்தியை தருகிறது. இந்த மன்னர் விஜயனின் காலம் கிமு 543 என்று கணிக்கப்பட்டுள்ளது. வடமொழி இலக்கியமான ஸ்ரீமத் பகாவதத்தின் 10வது அவதாரமான கல்கி அவதாரம் தோன்ற போகும் இடம் தாமிரபரணி நதிக்கரை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. மலையத்வஜ மன்னர், அதாவது மலையத்வஜ பாண்டிய மன்னரின் மகளை அர்ஜுனன் மனம் புரிந்ததாக கர்ண பரம்பரை கதை ஒன்று உண்டு. இப்படி தமிழர்கள் 3000 முன்பிருந்தே சிறந்த பண்பாட்டுக்கு உரியவர்களாக விளங்கினார்கள் என்று வடமொழி இதிகாசங்களும் தெரிவிக்கின்றன. இவ்வாறு பல்வேறு செய்திகளை வைத்து பார்த்தால் தமிழன்தான் இன்றைய தமிழ்நாட்டின் தொல்குடி என்பதை நம்மளால் விளக்கிக் கொள்ள முடியும். கொர்க்கையும் பெருந்தள்ளும் பூம்புகாரும் தமிழர்கள் நாகரிகமாக பெற்றிருந்தார்கள் என்பதை முக்கிய ஆதாரமாக காட்டுகின்றன. அநேக வரலாற்று சின்னங்களை தமிழர்கள் கிமு 3000 முதல் கிமு 5000 உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதை உலக வரலாற்று ஆய்வு செய்வதன் மூலமாக நம்மளால் காண முடியும். கிமு 5400 சிமேரியர்கள் எருது என்னும் நகரை உருவாக்கி அதை சுற்றிலும் பாதுகாப்பிற்காக சுற்றுச்சுவரை எழுப்பினார்கள். சுகுராத் என்ற கூம்பு வடிவ கோயில்களையும் கட்டினார்கள். கிமு 2000 எகிப்தியர்கள் பிரமிடுகளை கட்டினார்கள். தென் அமெரிக்காவைச் சேர்ந்த இன்கா பழங்குடியின மக்கள் கிமு 1500 பிரமிடுகளை கட்டினார்கள். கிமு 2500 சிந்து சமவெளியைச் சேர்ந்த மக்கள் கட்டடக்கலையில் சிறந்து விளங்கினார்கள். கிமு 1000 சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்டது. ஆனால் கிமுவில் தமிழ்நாட்டில் இதுபோன்று கட்டப்பட்டது என்று கூறுவதற்கு எதுவுமே இல்லை. ஏனென்று பார்த்தால் முற்காலத்து தமிழர்கள் காலத்தில் வரலாற்று சின்னங்கள் என்று எதுவுமே இல்லையா? அது அச்சின்னங்கள் பாதுகாக்கப்படாமல் கைவிடப்பட்டன. வரலாற்று சின்னங்கள் என்று எதுவுமே இல்லையா? அல்லது அச்சின்னங்கள் பாதுகாக்கப்படாமல் கைவிடப்பட்டனவா? இது மாதிரியான கேள்விகள் நம் மனதில் எழும். தமிழில் தொன்மையான நூல் எது என்று கேட்டால் நாம் தொல்காப்பியத்தை தான் சுட்டிக்காட்டுவோம். ஆனால் உண்மையில் தொல்காப்பியம் இடைச்சங்கு காலத்தில் பாடப்பட்டது. தலைச்சங்கு காலத்து நூல்கள் அனைத்தும் கடற்கோளால் அழிந்து போயின என்பது நாம் அறிந்த தகவல்.
இடைச்சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நூல்களில் பல அழிந்து போனாலும் ஓரளவுக்கு கிடைத்தது தொல்காப்பியம் மட்டுமே. ஆனால் அதையும் மறுக்கிறார்கள் ஐராவதம் மகாதேவன். தொல்காப்பியம் கிபி 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்கின்றார்கள். அதில் காணப்படும் ஒளிக்குறிப்புகள் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய கல்வெட்டுகளில் காணப்படுவதில்லை என்பதுதான் அதற்கு காரணமாக அவர் கூறுகிறார். அதே போல தொல்காப்பியம் கிபி 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்று கையாபுரி பிள்ளையும் கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக இருந்திருக்கவே முடியாது என்று பிஷப் கால்வெல்லும் கூறுகிறார்கள். சேஷாய் ஐயங்கார் திராவிடியன் இந்தியா எனும் நூலில் கிமு 100 முதல் 200 வரை இருக்கலாம் என்கின்றார்கள். இவ்வாறு பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறியிருப்பதை வைத்து பார்த்தால் கிமு 8ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தையதாகவே தொல்காப்பியம் இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கு பிந்தியதாகவே தொல்காப்பியம் இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. ஐரோப்பா நாகரிகத்தின் தாய் நாகரிகம் என்பது மினோயன் நாகரிகமா. மினோயர்கள் என்பவர்கள் கிரீட் தீவை சேர்ந்தவர்கள். இது தற்போது கிரேக்கமாகும். மினோயர்கள் ஏராளமான தெய்வங்களை வழிபட்டாலும் அந்த தெய்வங்களுக்கு எல்லாம் முதன்மை தெய்வமாக அவர்கள் வழிபட்டது ஜூயஸ் என்ற கடவுளைத்தான். இந்த ஜூயஸ் வழிபாடு ஐரோப்பா முழுவதும் பரவியிருந்தது. இந்த கிரேக்க புராணங்களின்படி ஜூயஸ் ஒலிம்பஸ் மலையில் இருந்து ஆட்சி புரிந்தாராம். அவருக்கு ஹெரா மற்றும் டயோன் என்று 2 மனைவிகள் இருந்தனர். அவரது கோயிலில் முக்கிய பிரசாதம் என்ன தெரியுமா? சாம்பல்தான். அக்கோவிலில் பலிபீடமும் சாம்பலால் தான் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த ஜூயஸ் எப்போதும் காளை மாட்டின் மீது அமர்ந்தபடியே காட்சியளிப்பார். இப்போது சிவனுக்கும் ஜூயஸுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை உணர முடிகிறது. சிவன் இருப்பது கைலாய மலையில். அவருக்கு பார்வதி, கங்காதேவி என்று 2 மனைவியர் உண்டு. இவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்குபவர். இவரது பிரசாதம் விபூதி என்னும் சாம்பல்தான். இவரது வாகனம் நந்தி என்னும் காளை. சிவன் தான் அங்கு ஜூயஸ் என்ற பெயரில் வழங்கப்பட்டு வந்துள்ளார். இதற்கான சான்றுகள் ரோமானியர்களின் புராணத்திலும் காண கிடக்கின்றன. சிவன் தலைச்சங்கத்தில் இணைந்து தமிழ் வளர்த்தார் என்பதை நாம் சங்க காலத்து இலக்கியங்கள் கூறுகின்றன. எனவே தமிழர்களின் பரவல் ஐரோப்பாவிலும் இருந்தது என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். வட ஆப்பிரிக்கா கண்டத்தில் எகிப்து நாட்டில் மெம்மிஸ் எனும் நகரில் நந்தி வாகனன் திரிசூலங்களாகிய பரமேஸ்வரின் விக்கிரகமும், பாபிலோன் பட்டணத்தில் 1200 அடி உயரமுள்ள சிவலிங்கமும், ஐட்டோபோலிஸ் எனும் நகரில் 600 அடி சிவலிங்கமும், மெக்காவில் ஒரு சிவலிங்கமும், ஜம்ஜம் எனும் கிணற்றில் ஒரு சிவலிங்கமும் காணப்படுவது இங்கே குறிப்பிடத்தக்கது. தென்னமெரிக்காவின் பிரேசில் நாட்டில் நிறைய சிவலிங்கங்கள், விக்னேஸ்வர மூர்த்திகள் கிடைக்கப்பெற்றன. கார்ன் எனும் நகரில் பார்வதி தேவியின் கோவிலும், கிளாஸ்கோ எனும் நகரில் தங்க கவசத்தால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கமும் காணப்படுகின்றன. அதே போல் வினியா, யகோதி, கித்தரால், காபூர், பலக்பூர் போன்ற இடங்களிலும் சிவலிங்கங்கள் இருக்கின்றன. இந்த விவரங்களை வீரசைவம் எனும் மத இதழ் வெளியிட்டுள்ளது. இந்த குமரிக்கண்டத்தை பொறுத்தவரைக்கும் 9 கண்டங்களும் 7 கடல்களும் 7 தீவுகளும் இருந்ததாக நம் புராணங்கள் கூறுகின்றன. மேலும் தயிர்கடல் என்றும் பார்க்கடல் என்றும் அவற்றில் சொல்லப்பட்டுள்ளன. இன்றைய பிளாக் சி எனும் கருங்கடல், ரெட் சி எனும் செங்கடல், ஒயிட் சி எனும் வெண்கடல் போன்றவையே அந்த கடல்கள் எனலாம். ஒரு காலத்தில் கடல் பொங்கி எழுந்து பல பாகங்களை தனதாக்கி கொண்டது. ஒன்றாக இருந்த ஆஸ்திரேலியா, சீனா, ஆப்பிரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் இதனால் தான் பிளவுபட்டிருக்க வேண்டும். இந்த வெள்ளப்பெருக்கு 5வது கடற்கோள் என்று கருதப்படுகிறது. குமரிக்கண்டம் அழிந்த பிறகு தென்னிந்தியாவின் தொடர்ச்சியாக இலங்கை, சுமத்ரா, ஜாவா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பெருந்தீவு ஒன்று விழுங்கியது. அங்குள்ள மரங்கள் செழித்தோங்கி வளர்ந்த காரணத்தினால் அது நாவலந்தீவு அல்லது அம்புத்தீவு என்று அழைக்கப்பட்டது. ஜாவா தீவுகளில் பேசப்பட்டு வரும் மொழிகள் தமிழ் மொழியுடன் அதிக தொடர்புடையதாக காணப்படுகின்றன. ஐரோப்பிய பாதிரியார்கள் தமது கவனத்தை நியூசிலாந்து நோக்கி செலுத்திய காலத்தில் அங்கு அவர்கள் பேசிய மொவோரிஸ் என்னும் பழைய மொழியை உற்று கவனித்தார்கள். அந்த மொழியை அவர்கள் ஆராயத் தொடங்கினார்கள். அது தமிழ் மொழியோடு தொடர்புள்ளதை போலவே காணப்பட்டது. இதிலிருந்து தென்னிந்திய கரையிலிருந்து நியூசிலாந்து வரை ஒரே மொழி விளங்கியதை புரிந்து கொள்ளலாம். இதில் நிச்சயம் ஆஸ்திரேலியாவும் அடங்கும். இந்திய வானசாஸ்திரத்தின்படி இலங்கையில் ராவணன் ராஜ்யத்தின் வழியாக சென்றதாக சொல்லப்படும் மெரிடியன் என்னும் தீர்க்க ரேகை இலங்கைக்கு மேற்கே 400 மைல் தொலைவில் உள்ள மாலத்தீவை, அதாவது மாலத்தீவின் ஊடாக செல்கின்றது. இலங்கையில் இருந்த தெய்வங்கள் வெகுண்டு ஒரு கடற்கோளை உருவாக்கின. 4 லட்சம் தெருக்களும் 25 அரண்மனைகளும் ராவணனின் கோட்டைகள் இருந்த தூத்துக்குடி முதல் மன்னார் வரையிலான நிலத்தை கடல் அடித்து சென்றுவிட்டது. இது துவாபர ஊழியில் நடந்தது. பின்னர் கழனி அரசராகிய திசரசன் காலத்தில் 1 லட்சம் நகரங்களையும், 970 மீன்பிடிப்போரின் குப்பங்களையும், 400 முத்துக்குழி போரின் குறிச்சிகளையும் கடல் விழுங்கிவிட்டது என்று கூறப்படுகிறது. அடுத்து வரும் பதிவில் தமிழர்களுடைய குடியேற்றம் எப்படி அமைந்தது, எகிப்து மற்றும் தமிழரின் நாகரீகம் எப்படிப்பட்டது என்பது குறித்தான பல தகவல்களை அடுத்து வரும் பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம்.